சதர்ன் ரயில்வேஸ் திருச்சிராப்பள்ளி டிவிஷன் ரயில் நிலையங்களில் தானியங்கி இயந்திரம் மூலயமாக பயணச்சீட்டு கொடுக்கக்கூடிய உதவியாளர் பணிக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த என்கேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபெசிலிட்டேட்டர் அப்படின்ற இந்த டிசிக்னேஷனில் நீங்கள் அன்ரிசர்வ் டிக்கெட் வந்து செல் பண்ணுவீங்க ஆட்டோமேட்டிக் டிக்கெட் வெண்டிங் மிஷின் மூலயமாக. எந்தெந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ஸ்டேஷன், அதாவது திருச்சிராப்பள்ளி டிவிஷன் கீழே வரக்கூடிய 12 ஸ்டேஷனில் வந்து வேக்கன்சிஸ், அதாவது ஃபெசிலிட்டேட்டர் ஜாப் வந்து இருக்குது. சரிங்களா, திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனை பொறுத்த வரைக்கும் 5 ஃபெசிலிட்டேட்டர், தஞ்சாவூரில் வந்து 2, நீடமங்கலத்தில் வந்து 1, கும்பகோணத்தில் 3, சிதம்பரம் 1, நாகப்பட்டினம் 1, அரியலூரில் 1, விருதாச்சலத்தில் 1, திருப்பாதிரி புளியூரில் 1, விழுப்புரத்தில் 1, பாண்டிச்சேரியில் 1, திருவண்ணாமலையில் 1. டோட்டலாக வந்து 19 ஸ்டேஷனில் வந்து என்எஸ்சி ஸ்டேஷன்ஸில் வந்து வேகன்சிஸ் வந்து இருக்குது இந்த ஃபெசிலிட்டேட்டரில். சரிங்களா, இதற்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். என்னென்ன கண்டிஷன், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்ளை பண்ணுறதுக்கு, அப்ளிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 19/6/2024. சரிங்களா, இதற்கு கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் 2 கண்டிஷன் இருக்குது. ஒன்று வந்து ரிட்டையர்டு எம்ப்ளாய், ரயில்வே எம்ப்ளாய் வந்து அப்ளை பண்ணலாம், அல்லது நாம் பொதுமக்கள் வந்து ஜென்ரல் பப்ளிக் வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா, ரிட்டையர்டு எம்ப்ளாய் வந்து அப்ளை பண்ணுறதுல என்ன கண்டிஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து ரயில்வேயில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனவங்க, ரிட்டையர்டு எம்ப்ளாயை பொறுத்த வரைக்கும் ரயில்வேலேருந்து ஓய்வு பெற்றவங்க, அந்த லோக்கல் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி டிஸ்மிஸ் ஆனவங்க, ரிமூவ் ஆனவங்க, ஏதாவது வந்து இது மூலயமாக சஸ்பென்ஷன் அந்த மாதிரியான மூலயமாக வெளியேற்றப்பட்டவங்க அவங்களாம் அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி ரிட்டைன் ஆனவங்க பொறுத்த வரைக்கும் பென்ஷன் பே ஆர்டர் வந்து கண்டிப்பாக என்க்ளோஸ் பண்ணணும், ஆதார் கார்டு என்க்ளோஸ் பண்ணணும், பேன் கார்டு என்க்ளோஸ் பண்ணணும், போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா, அதே மாதிரி ஸ்பௌஸ் இல்லைன்னா வந்து அடல்ட் சில்ட்ரன் வந்து அவங்க கூட யாராவது ஒருத்தவங்களை வந்து அவங்க வேலை செய்கிற அந்த ஃபெசிலிட்டேட்டர் சென்டரில் ஃபெசிலிட்டேட்டர் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அதற்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி அவங்களுக்கு எந்த விதமான செக்யூரிட்டி டெபாசிட்டும் கிடையாது. சரிங்களா, ஓகே, இதுவே வந்து பப்ளிக் வந்து அப்ளை பண்ணுறாங்க, பொதுமக்கள் வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான். அதற்கான கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், 18 வயதுக்கு மேலே தான் வந்து கண்டிப்பாக இருக்கணும், மினிமம் 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதே மாதிரி எந்த டிஸ்ட்ரிக்டில் அவங்க அப்ளை பண்ணுறாங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் அவங்க வந்து இருக்கணும். சரிங்களா, ரெசிடெண்ட்டாக வந்து இருக்கணும். அதே மாதிரி ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், அவங்க அந்த ரெசிடென்சிலேருந்து டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து இன்கேஸ் எந்த கேண்டிடேட்ஸும் எலிஜிபிள் இல்லாத பட்சத்தில் சீனியர் டிசிஎம் இல்லைனா டிசிஎம் வந்து டிசைட் பண்ணுவாங்க எந்த கேண்டிடேட்டுக்கு கொடுக்கலாம், எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து கேண்டிடேட் இருக்காங்க, இல்லைனா வந்து அந்த கேண்டிடேட்டோட கல்வி தகுதி வந்து என்ன அப்படின்றத, அதை குறைக்க முடியுமா என்ன அப்படின்றத அவங்க தான் டிசைட் பண்ணணும். சரிங்களா, அதே மாதிரி கண்டிப்பாக வந்து கேண்டிடேட்ஸ்க்கு இங்கிலீஷோ ஹிந்தியோ அல்லது ரீஜனல் லாங்குவேஜ் தமிழோ தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, கண்டிப்பாக தமிழ் தெரிஞ்சிருக்கிறதும் எசென்ஷியல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, கல்வி தகுதிக்கான சர்டிஃபிகேட், 10th டென்த்தோடைய மார்க்ஷீட்டு, 10th பாஸ் பண்ணதுக்கான மார்க்ஷீட் கண்டிப்பாக இருக்கணும், ஏஜுக்கான ப்ரூஃப், அட்ரஸ்க்கான ப்ரூஃபு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து தொற்று வந்து வியாதி எதுவும் இல்லை அப்படின்றதுக்கான டிசீஸ் இல்லைன்றதுக்கான சர்டிஃபிகேட், மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜிஹெச்க்கு நீங்கள் போய்ட்டு இந்த மாதிரி ஜாபுக்கு நான் அப்ளை பண்ணுற வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பேங்க் பாஸ்புக் கண்டிப்பாக வேணும், போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். பேங்க் பாஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் 1 மந்த் லாஸ்ட்டு 1 மாதத்துடைய ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கணும். சரிங்களா, போலீஸ் வெரிஃபிகேஷனும் அதே மாதிரி தான், உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் போலீஸ் ஏரியா, உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த மாதிரி ஜாபுக்கு நான் அப்ளை பண்ணுறேன், இந்த நோட்டீஸை காமிச்சிங்கிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா, ரைட், செக்யூரிட்டி டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் என்எஸ்சி 1, 2 அந்த மாதிரியான இதிலெலாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டாக நீங்கள் பே பண்ணணும். ரிமைனிங் இருக்கக்கூடிய கேட்டகரி அதர் கேட்டகரிஸ்லாம் பார்த்திங்கன்னா 25 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து மணி ரிசிப்ட் எம்ஆர்ஆவோ எஃப்டிஆவோ ஃபிக்ஸட் டெபாசிட்டாவோ டிடிஆவோ நீங்கள் வந்து கொடுக்கலாம். இன் ஃபேவர் ஆஃப் சீனியர் டிவிஷனல் ஃபினான்ஸ் மேனேஜர் திருச்சிராப்பள்ளி டிவிஷன் சதர்ன் ரயில்வே திருச்சி 620001 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்கேஸ் நீங்கள் வந்து செலக்ட் ஆனீங்கன்னா. சரிங்களா, ஓகே, அதே மாதிரி லெட்டர் ஆஃப் அவார்டை பொறுத்த வரைக்கும் 15 நாள், அதாவது உங்களுடைய கான்ட்ராக்ட் வந்து ஸ்டார்ட் ஆன 15 நாளுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. லெட்டர் ஆஃப் அவார்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் வந்து பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா, அதே மாதிரி உங்களுக்கு
செக்யூரிட்டி டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க இன் நீங்கள் வந்து முடித்ததுக்கப்புறம். இன்கேஸ் வந்து கான்ட்ராக்டில் ஏதாவது பெண்டிங் டியூஸ் அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து மைனஸ் பண்ணிட்டு கொடுப்பாங்க. உங்களுக்கு டென்யூரை பொறுத்த வரைக்கும் 31/3/2025 வரைக்கும் வந்து உங்களுக்கு டென்யூர் இருக்கும். இன்கேஸ் ரயில்வே போர்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அவங்களுடைய கைட்லைன்ஸை பொறுத்து. சரிங்களா, கமிஷனை பொறுத்த வரைக்கும் 3% வந்து ஒவ்வொரு டைம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்பொழுதும் உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் கார்டு ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த ஸ்மார்ட் கார்டில் நீங்கள் ஒவ்வொரு டைம் ரீசார்ஜ் பண்ணும்போது போனஸ் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பேர் வந்து நீங்கள் டிக்கெட் வந்து நீங்கள் இஷ்யூ பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து போனஸும் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிலேருந்து உங்களுக்கு கமிஷன் வந்து 3% வரும். சரிங்களா, அதே மாதிரி உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 3 ஸ்மார்ட் கார்டு வரைக்கும் வந்து கொடுப்பாங்க புக்கிங் ஆஃபீஸ்லேருந்து. அந்த அந்த ஸ்மார்ட் கார்டு யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஆன்லைன் பேமெண்ட்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து வாங்குற அதாவது அவங்ககிட்டருந்து ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் தொலைச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து உங்களுக்கு வேறு ப்ரொவைட் பண்ணுவாங்க, அது அந்த நார்ம்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா, அதே மாதிரி அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து பொலைட்டாக பிஹேவ் பண்ணணும், பேசஞ்சர்கிட்ட வந்து கரெக்டாக எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சில ஃபெசிலிட்டேஷன்லாம் பொறுத்திங்கன்னா இன்க்ளூடிங் நைட் ஷிஃப்ட்லாம் இருந்து சூப்பர்வைசர் நீங்கள் போட்டு கூட நீங்கள் வந்து 24/7 வந்து நீங்கள் நடத்துகிற மாதிரி இருக்கும். ஃபெசிலிட்டேட்டிங் சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அன்ரிசர்வ்ட் டிக்கெட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஆல் டெசிக்னேஷனுக்கும் டிஸ்டன்ஸ் இல்லை, எந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றத பொறுத்து இல்லாமல் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா, அது அதுக்கான ஜாப் தான் இது. அதே மாதிரி பெனால்ட்டியை பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதாவது இதில் ஜாயின் பண்ணவங்க மால் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் 1000 ரூபீஸ் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து ஃபைனாக போவாங்க, செகண்ட் டைம் 2000, தேர்ட் டைம் அதுக்கு மேலே ரிப்பீட்டடாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்க மாட்டாங்க, உங்களுடைய இதுவுமே வந்து ஃபெசிலிட்டேஷனையுமே வந்து கேன்சல் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா, ரைட்டு, இதெல்லாம் டெர்மினேஷன் வந்து என்கேஜ்மெண்ட் எப்படி டெர்மினேட் பண்ணுவாங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் அதாவது இந்த நோட்டீஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இந்த ஃபுல் டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் வந்து சைன் பண்ணணும், அதாவது சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட்டு நீங்கள் இருக்கு இல்லையா, எல்லா பேஜ்லேயுமே அது வந்து கீழே பாட்டமில் கொடுத்துருப்பாங்க, அது எல்லா பேஜ்லேயும் வந்து நீங்கள் சைன் பண்ணணும். சிக்னேச்சர் ஆஃப் த கேன் அப்ளிகண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல எல்லா பேஜ்லேயும் நீங்கள் சைன் பண்ணணும், பிரிண்ட் எடுத்து சைன் பண்ணணும். சைன் பண்ணி தான் வந்து நெசரி டாக்குமெண்ட்ஸ் வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு அப்ளிகேஷன் தான் வந்து கொடுக்கணும், 2-3 அப்ளிகேஷன் அனுப்புகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி ரிட்டையர்டு ரயில்வே எம்ப்ளாய் அப்படின்ற மாதிரி தான் அனெக்ஷர் 1 கொடுக்கணும், ஜென்ரல் பப்ளிக் அப்படின்ற மாதிரி தான் அனெக்ஷர் 2 கொடுக்கணும். சீல்டு கவரில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நெசரி டாக்குமெண்ட்ஸ் ஜெராக்ஸ் எல்லாத்தையும் வச்சு தான் நீங்கள் அனுப்பணும். அந்த கவருடைய மேலே வந்து அப்ளிகேஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஸ் ATVM ஃபெசிலிட்டேட்டர் ரிட்டையர்டு ரயில்வே எம்ப்ளாயா அல்லது ஜென்ரல் பப்ளிக் அப்படின்றத ப்ராக்கெட்டில் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. அட் என்ன ஜங்ஷனில் இல்லை எந்த ஸ்டேஷனில் அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும். இந்த கவர் இருக்கு இல்லையா சீல்டு கவர், அதை வந்து நீங்கள் வந்து ஆஃபீஸ் ஆஃப் த சீனியர் டிவிஷனல் கமர்ஷியல் மேனேஜர் திருச்சிராப்பள்ளி டிவிஷன் DRM காம்ப்ளெக்ஸ் திருச்சி 62001 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து போடணும். சரிங்களா, அது 10 மணிலேருந்து உங்களுக்கு மதியம் வந்து 3 மணி வரைக்கும் வந்து இந்த ஆஃபீஸில் நீங்கள் போடலாம். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 19/6/2024. சரிங்களா, இதற்கு மேலே நீங்கள் வந்து அந்த டேட்டுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா, இதுதான் வந்து அப்ளிகேஷன். அப்ளிகேஷனில் உங்களுடைய ஃபோட்டோவை வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல ரீசனான ஃபோட்டோவாக இருக்கணும், அதே மாதிரி என்னென்ன ப்ரூஃப்லாம் வந்து தேவை அப்படின்றத நம்ம கீழே ஒரு தடவை செக்லிஸ்ட் மாதிரி பார்த்துக்கலாம். கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து ரிட்டையர்டு எம்ப்ளாய் அப்படின்ற மாதிரி தான் இது வந்து அனெக்ஷர் கொடுத்துருக்காங்க இல்லையா. அனெக்ஷர் 1 பொறுத்த வரைக்கும் ரிட்டையர்டு எம்ப்ளாய்க்கான அனெக்ஷர், இந்த அனெக்ஷரை பொறுத்த வரைக்கும் ரிட்டையர்டு எம்ப்ளாய் சைன் பண்ணி ரிட்டையர்டு எம்ப்ளாய் அவங்க டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுக்கணும், அதாவது அவங்களுடைய பேர் அதே மாதிரி டிசிக்னேஷன் அதே மாதிரி லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண ஸ்டேஷனில் ஆஃபீஸ் என்ன ஆஃபீஸு எந்த டிபார்ட்மெண்ட்டு சூப்பர் அனுவிஷன்னாலேயோ இல்லை வாலண்டரி ரிட்டர்மெண்ட் மூலயமாக அவங்க வந்து வெளியில் வந்தாங்க, பென்ஷன் அக்கௌண்ட் நம்பர் டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் ரிட்டர்மெண்ட் அட்ரஸ்ஸு அதுலேயும் வந்து பர்சன்ட் அட்ரஸ் பெர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டுமே கொடுத்துடணும், ஆதார் கார்டு நம்பர் பேன் கார்டு ஃபோன் நம்பர் அவங்களுடைய ஒர்க் பண்ண ப்ரிஃபர் எந்த இடத்துல ஒர்க் ஃபெசிலிட்டேட்டராக ஒர்க் பண்ணுறதுக்கு விருப்பம் அப்படின்ற டீட்டெயிலும் கொடுக்கணும். இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்றத டிக் பண்ணிக்கணும். சரிங்களா, ரெசிடென்ட் ப்ரூஃப் வச்சுருக்கீங்களா, ஆதார் கார்டு வச்சுருக்கீங்களா, பேன் கார்டு வச்சுருக்கீங்களா, PPO வச்சுருக்கீங்களா, போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா, இதெல்லாம் நீங்கள் டிக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா, டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அது எல்லாத்தையும் ஜெராக்ஸை வந்து என்க்ளோஸ் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷனாக அனுப்பணும். இந்த இடத்துல பிளேஸும் டேட்டும் கொடுத்துருங்க, சைன் பண்ணிடுங்க. சரிங்களா, இது வந்து அனெக்ஷன் 1. அனெக்ஷன் 2 பொறுத்த வரைக்கும் இது வந்து பொதுமக்கள் அப்ளை பண்ணுறது, அது ஜென்ரல் பப்ளிக்கானது. உங்களுடைய பேர் எழுதிக்கோங்க, ஃபாதர் அல்லது ஹஸ்பண்ட் நேமு, டேட் ஆஃப் பர்த்தும் ஏஜும் எழுதிக்கோங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஜென்டர், உங்களுடைய அட்ரஸ்ஸு,
ஓகேங்களா, டிஸ்ட்ரிக்கு ஃபோ பின்கோடு, ஃபோன் நம்பரு, எந்த டிஸ்டன்ஸ், அதாவது ரெசிடென்ட் ஃப்ரம் நீங்கள் அப்ளை பண்ணுற இடத்துக்கும் உங்களுடைய வீட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்றத கொடுத்துணும். இங்கே உங்களுடைய லேட்டஸ்ட்டு ஃபோட்டோ, அதன் மேலே வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணியிருக்கணும், ப்ராஸில் சைன் பண்ணியிருக்கணும். அடுத்தது எந்த ஸ்டேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற டீட்டெயிலும் இதில் கொடுத்துணும். இதில் கண்டிஷன் டிக்ளரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் இன்கேஸ் நடத்த முடியல சென்டர் அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் வந்து அவங்களே எடுத்துப்பாங்க, ரிட்டர்ன் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ரிலீவ் பண்ணி விடுவாங்க. அதே மாதிரி இதில் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில் எல்லாமே உங்களுடைய ஓன் நாலேஜில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உங்களுடைய ஓன் நாலேஜில் தான் இதில் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்றதுக்கு கொடுத்துருக்கணும். என்க்ளோஷர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வைக்கணும், அதாவது ஜென்ரல் பப்ளிக்னா அப்படின்றதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது டென்த்துனா டென்த்து மார்க் ஷீட்டு, அதற்கு அதில் வந்து செல்ஃப் அட்டஸ்டை நீங்களே சைன் பண்ணியிருக்கணும். அடுத்தது ஏஜ் ப்ரூஃப், ஏஜ் ப்ரூஃபுக்கு வந்து ஆதார் கார்டு வைக்கலாம், பேன் கார்டு வைக்கலாம், இல்லைனா ஏதாவது கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண எனி ப்ரூஃப் வந்து வைக்கலாம். அட்ரஸ் ப்ரூஃப், அடுத்தது அட்ரஸ் ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் அட்டஸ்டட் காப்பி வந்து ரெசிடென்சி இது வைக்கலாம், இல்லை ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டு வேறு இதில் உங்களுடைய அட்ரஸ் இருக்கும் அந்த ப்ரூஃப் வந்து நீங்கள் வைக்கலாம். அடுத்தது ஆதார் கார்டுடைய ஜெராக்ஸ் காப்பி வைக்கணும், பேன் கார்டுடைய ஜெராக்ஸ் காப்பி வைக்கணும், மெடிக்கல் சர்டிஃபிகேட், ரெஜிஸ்டர்டு டாக்டர்கிட்ட உங்களுக்கு எந்த விதமான தொற்று நோயும் இல்லை அப்படின்றதுக்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட் வைக்கணும், பேங்க் பாஸ்புக் லாஸ்ட்டு 1 மந்த்துடைய இது வந்து கொடுத்துருக்கணும், ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பாக அதில் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேங்க் பாஸ்புக்குடைய ஜெராக்ஸ் காப்பி வைக்கணும், போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட், அதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஜாபுக்கு இதுக்கு நான் அப்ளை பண்ணுறேன், இதுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க வந்து ரெடி பண்ணி தருவாங்க, அதை வந்து நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு கீழே வந்து பிளேஸும் டேட்டும் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க, சைன் பண்ணிக்கோங்க, சரிங்களா. இதுதான் வந்து ஜென்ரல் பப்ளிக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், சரிங்களா. ஏடிவிஎம் ஃபெசிலிட்டேட்டராக வந்து ஜென்ரல் பப்ளிக் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள், இதில் ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், சரிங்களா. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாபுக்கு இல்லை கவர்மெண்ட் ரிலேட்டட் ஒர்க்கு பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல், சரிங்களா. நன்றி.